குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா, எல்லாரும் இந்த கர்மா 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 கர்மான்றாங்களே, கர்மானா என்னங்க? பல பேத்துக்கு இந்த டவுட் இருக்கு. பல பேர் இந்த பேர்லயே கர்மான் இருக்கிறதுனால ஏதோ ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை மாதிரிலாம் வேற நினைச்சுக்கிறாங்க. கர்மானா என்ன அப்படின்றத பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுப்போம். கர்மானா ஒண்ணுமே இல்லைங்க. உங்களுடைய மனதில், ஆள் மனதில் ஸ்டோர் ஆகிருக்கு பார்த்தீங்களா, சில டேட்டாஸ், எண்ணப்பதிவுகள். அந்த எண்ணப்பதிவுகளுக்கு பேர் தான் கர்மா. நல்லா கவனிங்க இந்த மேட்ரை. ஏன் அதை கர்மா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு நான் இது ரொம்ப பெரிய டாபிக்கு, உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நீங்கள் எதை வேணாலும் கனெக்ட் பண்ணுங்கள், எல்லாம் புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட என் அக்கௌண்ட்டில் ஒரு 100 கோடி ரூபா பணம் இருக்குன்னு வச்சுப்போம். நல்லா கவனிங்க, நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், என் அக்கௌண்ட்டில் ஒரு 100 கோடி ரூபா பணம் இருக்குது. என் தம்பி வரான் என்கிட்ட, என் தம்பி வந்து என்கிட்ட கேட்குறான், அண்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று பண்ண போகிறேன், எனக்கு வந்து எனக்கு அதுக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு எனக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு ஒரு 100 கோடி ரூபா ஒரு 1 மாதத்துக்கு கைமாத்தா கொடுங்க, அந்த பிஸ்னஸ் நான் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 100 கோடி நான் திருப்பி கொடுத்துறேன்றான். நான் என்ன பண்ணுறேன், சரி தம்பி வா உனக்கு பேங்க்கில் போய் நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு காரில் போய்கிட்டே இருக்கிறேன். காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. ஆக்சிடென்ட் ஆகுறதுல நான் போய் ஹாஸ்பிட்டலில் படுக்கிறேன். ஹாஸ்பிட்டலில் படுத்தோடனே ஆப்ரேஷன் கீப்ரேஷன்லாம் என் தம்பி சேஃப் ஆகிட்டா நான் மாட்டிக்கிட்டேன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ என்ன ஆகுது, ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே தான் தெரிய வருது, எனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை, நான் மறந்துடுறேன். இப்போ இந்த சமயத்தில் நான், அதாவது எப்படின்னா, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே எந்திரிச்சு உட்காந்துடுறேன், பேசலாம் ஆரம்பிக்கிறேன், ஆனால் பழைய ஞாபகங்கள் எதுவும் இல்லை. இந்த தீபாவளி படத்தில் அந்த பாவனா கேரக்டர் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அது குறிப்பிட்ட டைமில் நடந்தது மட்டும் மறந்துடும், புதுசாக இருக்கிறது மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும். ஜெயம் ரவியே மறந்துடுவாங்க அந்த கேரக்டர். அப்போது அதே கான்செப்ட், அதே சினாரியோ தான் இங்கேயும் அப்ளை ஆகும். இப்போ அந்த டைமில் இப்போ என் தம்பி வந்து உட்காடுறான்னு வச்சுக்கோங்க. என் தம்பி வந்து உட்காந்தோடனே, டே இந்த மாதிரி இப்போ நான் உயிரோடு இருக்கேன்றது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவனுக்கு 100 கோடி இப்போ அடுத்து தேவைப்பட்டு அதாவது என்கிட்ட வந்து கேட்குறான். இப்போ என்னோடய என்ன பதிவில், இவ்வளோ நாள் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் மறந்து போச்சு, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். இப்போ அவன் என்கிட்ட வந்து 100 கோடி ரூபா கொடுன்னு அவன் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. முதல்ல 100 கோடினா என்னன்னே எனக்கு தெரியாது. அடுத்து நான் யாருன்னே எனக்கு தெரியாது. அப்படியே நான் யார், 100 கோடி யாருன்னு தெரியலனாலும், முதல்ல எந்த பேங்க்கில் பணம் போட்டேன்னு எனக்கு தெரியாது, என் கையெழுத்தே எனக்கு மறந்து போயிடும். இப்படி இருக்கும்போது நான் எப்படி அந்த 100 கோடியை எடுத்து அவனுக்கு கொடுக்கறது? நல்லா கவனிங்க இந்த இடத்துல. அப்போது இவனுக்கு இந்த 100 கோடி தேவை என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த பேங்க்குக்கு போய் செல்ஃப் செக் சைன் பண்ணி இது நான் தான் ப்ரூவ் பண்ணி கொடுத்தா அந்த 100 கோடி ரூபா பணம் வரும் எனக்கு, சரிங்களா? ஆனால் இப்போ நான் யாருன்ற அந்த எண்ணப்பதிவே என்கிட்ட இல்லை, உள்ளுக்குள்ளே எந்த டேட்டாஸும் இல்லை, எரேஸ் ஆகிடுச்சு. அப்படி இருக்கிறப்ப நான் யாருன்னே தெரியாதப்ப நான் எங்கே பேங்க்குக்கு போகிறது, என் கையெழுத்து எப்படி போகிறது, எப்படி நான் 100 கோடி ரூபாய் வாங்குறது? இதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய ஒவ்வொரு செயலின் பின்னாலும் ஒரு எண்ணப்பதிவு இருக்குது, அந்த எண்ணப்பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் செயல்படுவீங்க. நான் ஒரு டைரக்டரு அப்படின்ற எண்ணப்பதிவு எனக்குள்ளே இருந்ததுன்னா தான் என்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் டைரக்டர் சார்ந்தே இருக்கும். நான் ஒரு ஆசாரி அப்படின்ற ஒரு எண்ணப்பதிவு எனக்குள்ளே இருக்குன்னா ஆசாரியும் அந்த தொழிலுக்கு தகுந்த விஷயமாகவே இருக்கும். இதுவே நான் ஒரு திருடன் வச்சுக்கோங்க, என்னுடைய ஆக்டிவிட்டீஸ், என்னோடய செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு திருடன் என்ன பண்ணுவானோ, ஒரு திருடனோட மென்டாலிட்டியில் என்ன ஓடுமோ, ஒரு திருடனோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி ஓடுமோ அப்படி ஓடும். இப்போ அந்த திருடனை அப்படியே கூட்டு வந்து அவனுடைய எண்ணப்பதிவுகளை மொத்தத்தையும் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு இப்போ அவனை நடக்க விட்டு பாருங்க. நீங்கள் அவன் திருடன்றதே மறந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக எந்த டேட்டா போட்டாலும் அந்த டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி அவன் செயல்படுவான். புதுசாக பார்க்கறது, புதுசாக கேட்குறது, புதுசாக கிரகிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவான். இதுக்கு பேர் தாங்க கர்மா. என்ன எண்ணப்பதிவுகள் ஸ்டோர் ஆகிருக்கோ அந்த எண்ணப்பதிவுகளுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஆக்டிவிட்டீஸ் நடக்கும். அந்த கர்மா அப்படின்றது அந்த எண்ணப்பதிவுகள் தான். அந்த கர்மாவினால் நடக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் கர்ம வினைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், என்ன பதிவுகள் தான் கர்மா. அந்த கர்மா ஸ்டோர் ஆகிருக்கிறதுனால தான் ஒரு செயல் ஒன்று நடக்குது, வெதர் இட் கேன் பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். ஆனால் அது ஒரு ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது பார்த்தீங்களா, அந்த ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்கு பேர் தான் கர்ம வினை அப்படின்றாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தன் ஒரு
100 கோடி ரூபா ஒருத்தனுக்கு ஒரு லாட்ரி சீட்டில் விழுகுது அப்படின்னா அதுவும் கர்ம வினை தான். ஒருத்தன் வீணாக போகிறான், விளங்காமல் போகிறான், அவன் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா அதுவும் கர்ம வினை தான். இதனால தான் சித்தர்களும் மகான்களும் இதை அலசி ஆராய்ஞ்சு சொன்னாங்க, கர்ம வினை நல்லதும் இருக்கக்கூடாது கெட்டதும் இருக்கக்கூடாது, நியூட்ரலாக பேலன்ஸ்டாக இருக்கணுன்ற. ஒரு யோகியானவன் அந்த நிலையை தான் அடைவான். அந்த நிலையை அடையும் போது மட்டும்தான் அவனுக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. அந்த நியூட்ரல்டு நியூட்ரலான அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட்டில் இருக்கணும். புண்ணியம் சேர்த்தாலும் மறுபடியும் அந்த புண்ணியத்தை அனுபவிக்கிறக்காக நீங்கள் பிறக்கணும். இது எப்படி இருக்குது கவனிங்க, நீங்கள் பாவம் அதிகம் சேர்த்து வச்சுருந்தாலும் அந்த பாவத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறக்கணும். அப்போ என்ன, இந்த பிறவியே வேண்டாம், இது மாறி மாறி பிறக்குது, இது ஒரு மாயை, இது ஒரு தேவையில்லாத வேலை, வேலையத்த வேலைன்றதுனால தான் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் இந்த ரூட் இதை அனுபவிக்காமல் எப்படி பைபாஸ் பண்ணி போகிறது அப்படின்றத கண்டுபிடித்த அந்த பைபாஸ் ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூட்டுக்கு பேர் தாங்க யோகம் அப்படின்றாங்க. சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம் பல 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 மெத்தட் இருக்குது, எந்த வழியில் வேணாலும் போய் நீங்கள் வந்து அந்த இறைவனோட அந்த பராபரத்தோடு கலக்கலாம். இதற்கு அந்த கர்ம வினைகள் என்பது முழுதாக தீர வேண்டும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.